வெள்ள கற்போருக்கான விடை குறிப்புகள். கணித பகுதியில் வந்து எப்பயுமே வந்து 1 மார்க் கொஸ்டின் நல்லா பார்த்துக்கணும். 10 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் கிராஃப் ஜாமெட்ரி நல்லா பார்த்துக்கணும். அதில் ரஃப் டயக்ராம், ஒரு ட்ரையாங்கிள், ஒரு டேஞ்சென்ட் இந்த மாதிரி வரைஞ்சாலே வந்து 5 மார்க்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கிராஃபை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் வரைஞ்சாலே 2 மார்க்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் வந்து சின்ன சின்ன ஸ்டெப்பு செய்யும்போது அந்த ஸ்டெப் மார்க்கு கிடச்சிடும். ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் ரஃப் டயக்ராம் 2 மார்க்கு, ஃபேர் டயக்ராம் 8 மார்க்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் சேர்த்து 10 மார்க்கு. அதில் ஒரு 5 மார்க்ஸ் வாங்குகிற அளவுக்கு தயாராகிக்கணும். 1 மார்க்கில் வந்து 1, 0 அப்படி வர விடை குறிப்புகளை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் 1, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஷுவர் ஈவெண்ட் ஈக்குவல் 1, இம்பாசிபிள் ஈவெண்ட் ஈக்குவல் 0. இந்த மாதிரி சின்ன சின்ன குறிப்புகள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிட்டால் அட்டன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். 5 மார்க்ஸ் கொஸ்டினை ரிப்பீட்டடாக செஞ்சு பார்த்தாலே அதில் 1 மார்க்ஸு, 2 மார்க்ஸு, 5 மார்க்ஸு எல்லாமே அதில் அடங்கிடும். திரும்ப திரும்ப செஞ்சு பார்க்கணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கணக்கையும் செஞ்சு பார்த்தா தான் முடியும், சும்மா திரும்பி பார்த்துட்டு வந்தால் முடியாது. அதனால் ஒவ்வொரு சமயம் 5 மார்க்கு கேள்வியை வந்து திரும்ப திரும்ப செஞ்சு பார்த்தாலே 1 மார்க்கு, 2 மார்க்கு, 5 மார்க்கு வாங்கிடலாம். அது வரைக்கும் வெண்படங்கள், டிமார்க் விதிகள், வகை கணக்கு நல்லா படிச்சுக்கலாம். அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில் வந்து கூடுதல் காண்க 5 மார்க் கேள்வி, அது திரும்ப திரும்ப வர கொஸ்டின்ஸு, வர்க்கங்களின் கூடுதல், கணங்களின் கூடுதல், அந்த மாதிரி கணக்குகளை நல்லா பார்த்துக்கலாம். அல்ஜிப்ராவில் வந்து ஒரு பல்லூர்க்கு கோவை கொடுத்து அதன் 0 பாருங்க, நாமிப்படுத்துக, அந்த மாதிரி கணக்குகளை செஞ்சு பார்த்துக்கலாம். அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில் வந்து